இதை முருகன் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ், நவரத்னம் ருத்ராட்சம் ராசிக்கல் மோதிரம் மற்றும் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் செய்து தரப்படும். போன் 9962326838. ஆன்மீக ஐதீகங்கள், கந்த சஷ்டி கவசம், துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கை கூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரவிடர் தீர அமரம் புரிந்தே குமரன் அடி நின்றே. முருகப்பெருமானை நினைத்தாலே துன்பங்கள் விலகும் எனும் போது முருகனை போற்றி துதிக்கும் கந்த சஷ்டி கவசத்தை ஒருவர் பாடுவதாலும் கேட்பதாலும் அதன் பலன்களை எளிதில் வார்த்தைகளால் விளக்க முடியாது என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். கந்த சஷ்டி கவசம் என்பது சாதாரண பக்தி பாடல் அல்ல, சர்வ சக்திகளும் அடங்கிய மந்திரம். முற்காலத்தில் முனிவர்களும் சித்தர்களும் காட்டில் வசிக்கும் போதும் தியானத்தில் இருக்கும் போதும் தீய சக்திகளிடமிருந்து தப்பிக்கவும் தங்களை காத்துக் கொள்ளவும் கந்த சஷ்டி கவசத்தையும் சிவ மந்திரத்தையும் தான் ஜபித்து வந்தார்களாம். தினமும் முருகப்பெருமானை நினைத்து கந்த சஷ்டி கவசத்தை பாடுவோருக்கு மதிப்பு மரியாதை உண்டாகுமாம். மனதிலும் உடலிலும் வலிமை அதிகரிப்பதோடு முக வசீகரமும் ஏற்படுமாம். சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர் வேலோன் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. கந்த சஷ்டி கவசத்தை தினமும் அல்லது முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் 3 முறை படிப்பதால் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சஷ்டி விரதம் மேற்கொள்ளும் தினத்திலும் முருகனுக்கு விரதம் இருந்து 3 முறை கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதாலும் முருகனுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதாலும் நடக்காது என்று நினைத்த காரியங்கள் கூட நிறைவேறுமாம். கந்த சஷ்டி கவசத்தை தினமும் படிப்பதால் நம் உடலில் ஒருவித நேர்மறை ஆற்றல் பரவி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். அதனால் நம் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்குமாம். கந்த சஷ்டி கவசத்தை நாம் பலரும் சிறுவயது முதலே கேட்டிருப்போம், படித்திருப்போம். இது உடலின் ஒரு பாகம் விடாமல் தியானிக்கும் பயிற்சியை ஆன்மீக ரீதியாக அருமையாக கொடுக்கிறது. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் சங்கதி வேலோ பாதம் பண்மணி சதங்க கந்த சஷ்டி கவசம் சொல்லும் போது நம் உடலில் உள்ள ஒவ்வொரு பாகங்களையும் ஒவ்வொரு வேல் காக்குமாறு பிரார்த்திக்கிறோம். அதாவது அடியேன் வதனம் அழகு வேல் காக்க, பொடிபுனை நெற்றியினை புனித வேல் காக்க, கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க, விழி செவி இரண்டும் வேலவர் காக்க, நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, முப்பத்திருபல் முனைவேல் காக்க, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என்று இப்படி உடலில் ஒரு அங்கம் விடாமல் வேல் காக்க வேல் காக்க என்று கூறுகிறோம். இப்படி தினசரி நாம் வாயால் ஒவ்வொரு பாகங்களை பற்றி சொல்லும் போதும் நமது மனது அந்த அங்கத்தில் நிலை கொள்கிறது. மனது தியானிக்கும் அங்கத்தினை நமது மூளை தானாகவே ஒரு சில வினாடிகள் கூர்ந்து கவனிக்கிறது. இப்படி மூளையின் தனி கவனத்திற்கு வரும்போது அந்த பாகத்திற்குரிய மூளையின் செயல்பாடுகள் சிறப்படைகிறது.
இப்படி தினசரி மிகவும் அமைதியான மனநிலையில் காலை மாலை இருமுறை நம் உடல் பாகத்தினை மூளையின் கவனத்திற்கு கொண்டு வந்தால் உடலின் சிறு சிறு குறைபாடுகளை மூளை தாமாகவே சரி செய்து கொள்ள தூண்டுதலாக அமையும் என மனோவைத்திய ரீதியாக உடல் நோய்களை போக்க முடியும் என்கிறார்கள். கந்த சஷ்டியை தினசரி சொல்லும் போது நம் உடல் முழுவதும் மூளை செயல்பாடு அதிகரிப்பதால் இது ஒரு பாதுகாப்பு கவசமாக விளங்குகிறது. அதனால்தான் இதை கந்தர் சஷ்டி கவசம் என்று கூறுகிறார்கள். இந்த கவசத்தில் வரும் வரிகளில் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் என்று ஒரு வரி உண்டு. அதாவது வார்த்தைகளால் சொல்லும் மந்திரத்தினால் நவகோள்கள் எப்படி நன்மை செய்யும் என்று தோன்றலாம். நவகிரகங்களின் மாறுதல்களால் பூமியின் மீதே பாதிப்பு ஏற்படும் போது மனித உடலில் பாதிப்பு ஏற்படாதா என்ன? கிரகங்களின் மாற்றத்தால் நமது உடலில் இரத்த ஓட்டம் மற்றும் வாத பித்த பாதிப்புகள் ஏற்படுகிறது. உடலில் ஏற்படும் எந்த ஒரு வியாதிக்கும் கிரகங்களினால் ஏற்படும் மாற்றமே அடிப்படையாம். ஆனால் கவசம் படிப்பதன் மூலமாக தினசரி மூளை நமது உடலை உற்று நோக்கி தானே தன்னை சரி செய்யும் வேலையை செய்து கொண்டே இருப்பதால் நவக்கோள்களால் ஏற்படும் உடல் மாறுபாடு கூட பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதே இதன் சாரம். அதையே நவக்கோள்கள் கூட மகிழ்ந்து நன்மையளிப்பதாக கூறினார்கள். இப்படி கந்தசஷ்டி கவசம் தொடர்ந்து படிப்பதில் மனோவியல் ரீதியான பல நன்மைகள் உள்ளன என்று சொல்லப்படுகிறது. சஷ்டியை நோக்கு சரவண பவன்னார் சிஷ்டருக்கு உதவும் சங்கதி நேயர்களே, கந்த சஷ்டி கவசம் படிப்பதாலும் தொடர்ந்து கேட்டு வருவதாலும் நவ கிரகங்களும் நமக்கு துணை நிற்குமாம். எதிரிகளின் மனம் மாறி தோழமை உண்டாகும். வீட்டில் துன்பங்கள் மற்றும் எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை சக்திகள் உண்டாகுவதோடு சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் என்பதால் தொடர்ந்து முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி கந்த சஷ்டி கவசம் படிப்போம். நலமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள் கந்த சஷ்டி கவசம். குடந்தை வேமுருகன் ஜெம்சன் ஜுவல்லர்ஸ், நவரத்தினம் ருத்ராட்சம் ராசிக்கல் மோதிரம் மற்றும் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் செய்து தரப்படும். போன் 9962638.